சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனுடைய அருளால நானும் ஆளை போட்டு 3 வருஷம் எங்கள் வீட்டு சாமி கூட நானும் போயிட்டு வந்துட்டேன். அது பெருவழி பாதையிலேயே போயிட்டு வந்துட்டேன். கடவுளுடைய அருளால் என்னையால் போக முடியுமா, நடக்க முடியுமா? ரொம்ப யோசித்தேன். முத முதல்ல மாலை போடுறப்போ அப்படி ஒரு பயமாக இருந்தது, நம்மளால் போக முடியுமா, நடக்க முடியுமா? அந்த இருமுடியை தூக்கிட்டு கையை அப்படியே வச்சுட்டே இருக்கணுமே, முடியுமா, கூட்டத்தில் போக முடியுமா, அதெல்லாம் ரொம்ப பயந்து பயந்து தான் மாலை முதல் வருஷம் போட்டேன். ஆனால் முதல் வருஷம் அப்படி அழகாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கமாண்டர் மேலே இருந்தார், நேரம் அப்படியே கூட்டிகிட்டு கொண்டு போய் 18-ஆம் படியில் ஏற வச்சு அப்படியே நேரம் கொண்டு போய் சன்னிதானத்தில் கொண்டு போய் விட்டாங்க. என்னையால் நம்பவே முடியல இப்படி நமக்கும் நடக்குமா அப்படின்னு. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. மாதிரி நடக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தோம். முத நாள் நைட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு கொஞ்சம் நடந்தோன்னே எனக்கு தோணுச்சு, நம்ம செயின்லாம் போட்டிருக்கோமே, இருக்கா இல்லையான்னு பார்க்கவே இல்லையா, அப்படியே நடந்துட்டோமே அப்படின்னு யோசித்தேன். அப்படி நான் யோசித்த அடுத்த செகண்டு ஒரு சாமி அங்கேருந்து வந்து, அம்மா எனக்கு ஒரு ஊக்கு கொடுங்கன்னு வந்து கேட்டாங்க. எப்போவுமே நம்ம செயினில் தானே ஊக்கு போடுவோம், அப்படியே எனக்கு என்ன செயினே தெரில, அப்படியே மேலாம் புல் அரிச்சிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஐயப்பன் அப்படியே நேராக வந்து என்னை இது பண்ண மாதிரி இருந்தது மனசுக்குள்ளே. அடுத்தால கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டே இருந்துட்டப்போ அடுத்த கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், அதெல்லாம் முத வருஷம் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்து நல்லபடியாக சாமி விட்டுட்டு வந்தோம். அதை நினச்சி நினச்சி 1 மாதம் அதே நினைப்பு, அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது ஐயப்பனை நினச்சி நினச்சி. அதே மாதிரி 2வது வருஷமும் மாலை போட்டு ஐயப்பனுடைய அருளால் பெருவழி பாதையிலேயே நடந்து போனோம். அப்போ இப்படி தான் ஒரு தடவை கொஞ்சம் தூரம் நடந்து போனப்புறம் ரொம்ப தனிதாக எடுத்தது. மேல நான் கடையும் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த கடை வரும். எங்கள் வீட்டு சாமியும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, என்னால் கூப்பிடவும் முடியல. மனசுக்குள்ளே தான் நினச்சேன், தனிதாக ரொம்ப எடுக்குதேன்னு தான் நினச்சேன். அடுத்த செகண்டு பின்னாடி இருந்து ஒரு சாமி, அம்மா உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னால் அதை இது பண்ணவே முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஐயப்பன் நினச்சி அடுத்த செகண்டு கொண்டு வந்து தண்ணியை கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி 2 தடவை நல்லபடியாக மலைக்கு போயிட்டு நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டம் வாங்க பயமாக இருக்கும், ஆனால் அங்கே போன உடனே நல்லபடியாக ஒரு 2 மணி நேரத்துலேயே நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடும். நல்ல தரிசனம் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப ஐயப்பனுடைய அருள் வந்து நிறைய நமக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு நினச்சிட்டோம். எப்போவுமே கரிமலை ஏற்றத்தில் ஓரளவு ஏறிடுவேன், இறக்கத்தில் இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஐயப்பன் என் கையை பிடிச்சி கடைசி வர என்னை கொண்டு வந்து கீழே விட்டுட்டு தான் போவாங்க. அவங்களுடைய குரூப்லாம் கூட போயிடும், நீங்கள் போங்க சாமி நான் மெதுவாக நடந்துக்கிறேன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. என்னை கடைசி வர கொண்டு வந்து கீழே வந்து விட்டுட்டு தான் அவங்க போவாங்க அந்த சாமிலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஐயப்பனே என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அதே மாதிரி கடவுள் அருளால் 3 வருஷம் நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வந்துட்டேன். இந்த வருஷமும் மாலை போட்டிருக்கேன். கடவுள் அருளால் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். ஐயப்பனை இன்னும் என்னென்ன செய்கிறான்னு பார்க்கணும். அவருடைய அருள் எப்பவும் எனக்கு கிடைக்கணும். ஐயப்பனே வேண்டிக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.